எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயல் சைபர்லேருந்து சந்தோஷ் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு வேறு லெவல் மாசான இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தரக்கூடிய பேடிஎம்க்கு ரீடிம் எடுக்கக்கூடிய ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஏர்ன் பண்ணலாம், பட் செல்ஃபாக ரெஃபராக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே கிடையாது, இது வேறு மாதிரி அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ஜம்ப்புக்கு ஜம்பாக்கு அந்த மாதிரி ஒரு சாங் வரும்ல, அந்த மாதிரி தான் ஓகேவா. ஸோ ஜம்ப் பண்ணாலே போதும், அவ்வளோ அமௌண்ட் தருவாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே வர்ற பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லிக்கணும். அவ்வளோ போய் ஆள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். நீங்கள் ஒருவேளை பேடிஎம் கேஷ் ஏர்னிங் ஆப் இல்லை மணி ஏர்னிங் ஆப்ஸ் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனி ப்ரெஸ் பண்ணி வைங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணலாம் அப்படின்னா லைக் கொஞ்சம் நான் ஷேர் பண்ண முடிச்சுனாலும் ஷேர் பண்ணிக்கா அவங்க ஏன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் நீங்கள் எங்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டையும் வந்து நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தான் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப் மெம்பராக மாறிடலாம் ஓகேவா. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் அப்டேட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு டெலிகிராமில் தான் சொல்லுவோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நீங்கள் அதை சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். எனக்கு இது தோணுச்சு ப்ரோ, பேடிஎம் கேஷ் மட்டும்தான் ப்ரோ நீங்கள் போடுறீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் மணி எடுக்கிற மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ. செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ ஓகேவா. சரி ஓகே, நான் பேங்க்குக்கு எடுக்கிற மாதிரி ப்ரூஃபோட ஏதாவது ஒரு ஆப்பை நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன் ப்ரோ ஓகேவா. ஸோ கீப் ஸ்டேட் யூனித் தஸ் அவ்வளோதான், வாங்க அந்த ஆப்புக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பை ஹலோ ப்ளே அப்படிங்கிற இந்த ஆப் தான். நீங்கள் சைனப் பண்ணி வர்றப்ப ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். நேமு ஓகேவா. ஸோ உங்கள் நேமு ஃபோன் நம்பர் கொடுக்க போகிறீங்க, ரெஃபர் கோட் ஆல்ரெடி அட்டாச் ஆகிருக்கும். லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி நீங்கள் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒரு வெப்சைட் பற்றி ஒவ்வொரு ஆப் பற்றி போட்டுட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்பை போடுங்கிறீங்க, நிறைய பேர் இந்த மாதிரி வேணாம் ப்ரோ லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஓகேவா. பட் நிறைய பேர் வேணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு போயிருங்க ஓகேவா. ஜஸ்ட் இது என்ன கேம் அப்படின்னா புலிக்குட்டி கேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ ப்ளே நவுன் கொடுத்து ஃப்ரீயாக கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. இப்போ என்னோடய பேர் வந்துருச்சா சைபர் வில்லன் வர்சஸ் இன்னொருத்தர். இதில் நம்ம புலி ஜம்ப் பண்ணுறது மூலமாக வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க புலி ஓகேவா. இது இந்த கட்டையில் கரெக்டாக குதிக்கணும், அவ்வளோதான் கேமு. ஸோ இதை நான் பற்றி உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் ஓகே. நான் இப்போ அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்படி கீழே விழுந்துருச்சுனாலே நம்ம வந்து அவுட்டு தான் ஆகும் ஓகே. நான் இப்போ வந்து விளாண்டு முடிச்சிட்டேன், 43 ஸ்டார் எடுத்திருக்கேன் ஓகேவா. ஸோ அவர் 52 எடுத்திருக்காரு. பட் இது வந்து ப்ராக்டிஸ் தான் ஓகேவா. ப்ளேன் போட்டால் ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் நீங்கள் ஒரு ப்ளே பண்ணி ஒரு 10-15 மேட்ச் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட் கட்டி விளாட ஆரம்பிங்க தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. ஸோ நான் அப்படி சம் மணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. நான் சில கேம் ப்ளே பண்ணி காட்ட போகிறேன், 10 ரூபா கேம் ஓகேவா. ஸோ 10 ரூபா கட்டி நான் ஜெயிக்க இப்போ சேர போகிறேன். இப்போ நான் எவ்வளோ ஜெயிக்கிறேனா தோக்கிறனாங்கிறதையும் பார்க்கலாம். பட் நான் வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்டே பண்ணேன் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். போட்டு வேறு மாதிரி நம்ம 55 பாயிண்ட் எடுத்திருந்தோம், ஆப்போனண்ட் 53 பாயிண்ட் எடுத்திருந்தார் ஓகேவா. ஸோ நான் ஜெயித்தேன், எனக்கு 20 ரூபாய் ஆட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ நான் இப்போ இன்னொரு கேமும் 10 ரூபாய்க்கு கட்டி காட்டுறேன். பட் இந்த கேம் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஓகேவா. ஸோ அதனால் நான் தோற்று போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இப்போ 10 ரூபா கேமை கொடுத்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு ப்ளேயிங் வந்து வரும், டபுள் டேப் டு ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கா ஓகே. நம்ம கரெக்டாக வந்து ஜம்ப் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா கூட 2 டைம் இந்த ஆப்ஷன் இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் 2 டைம் அனுப்புனீங்கன்னா 2 டைம் மேலே போகும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நல்லா புரிஞ்சிடும் ஓகேவா. ஸோ என்னால் இப்போ கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி விளாட முடியும் ஓகே. நான் போதுமான அளவுக்கு 2 கேம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தான் கான்செப்ட். 10 ரூபா கட்டினா 20 ரூபா, 25 ரூபா கட்டினா 50 ரூபா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 4000 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் டபுள் மடங்காக ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒருவேளை தோற்று போயிட்டால் அதுக்கு கம்பெனி எந்த விதத்துலையும் பொறுப்பேற்றுக்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் விளையாட முடியும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ப்ளே நவுன் போய் கொடுத்து ஃப்ரீ கேம்ஸில் ப்ராக்டிஸ் எடுங்க. ஒரு 10 கேம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு என்னால் விளையாட முடியும், நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், நான் எல்லாத்துலேயும் 50 பாயிண்ட்டுக்கு மேலே தான் எடுக்கிறேன், என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணுங்கள் ஓகேவா.
மற்றபடி யாரும் ஏர்ன் பண்ண வேண்டியதில்லை. ஸோ என்னோடய வேலெட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா வச்சுருந்தேன். 18 ஒரு மேட்ச் ஜெயிச்சதுனால எனக்கு 8 ரூபா கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் 70 ரூபா எப்படி ஆட் பண்ணால், ஆட் மணிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல 70 ரூபா அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அப்புறம் பே வித் பேடிஎம்னு கொடுத்தா உங்களோட ஃபோன் நம்பர் மெயிலெலாம் கொஞ்சம் ஆட் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் பேடிஎம் ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி வரும். அவ்வளோதான் கைஸ், டக்குன்னு உங்களுக்கு ஆட் மணி ஆகிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக மணி ஆட் ஆகுது. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக கொடுங்க, கரெக்டாக ஆட் ஆகும். அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து மணியை ஆட் பண்ணி ஆட் ஆகலை அப்படின்னா இங்கே காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே என்ன பிரச்சனையோ அதை கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராப்ளமாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சரியும் பண்ணி விட்ருவாங்க. ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குது, ரெஃபர் பண்ணலாம். பட் 10 காசு கூட ரெஃபருக்கு ப்ரோஜனம் இல்லை. 50 காசு கூட ரெஃபருக்கு தரமாட்டாங்க. ஓகேவா? மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இதிலேருந்து விட்ரா பண்ணி காமிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மகிட்ட இப்போ 74 ரூபா இருக்குது. இன்ஸ்டன்ட் பேமெண்ட் தான். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ விட்ரா அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணலாம். பேடிஎம், யூபிஐ, பேங்க் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பேடிஎம்லேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேடிஎம் வேலட்டையும் பார்த்துக்கலாம். 292 ரூபா இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போது நம்மகிட்ட எவ்வளோ, 78 ரூபா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 78 ரூபா போக ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ டைமிங் நீங்கள் பார்த்துக்கலாம், 11:01. ஓகேவா? ஸோ நான் இப்போது அவ்வளோதான் அப்படியே வெளியில் வரேன். பேடிஎம்மை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த பேடிஎம்மை இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், 11:01 பேமெண்ட்லாம் ஹேலோ ப்ளே அப்படிங்கிற கேம்லேயே ரிசீவ் பண்ணிட்டாங்க. இங்கே டேட்டு டைம் எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக பக்காவாக தரக்கூடிய ஒரு ஆப் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். பட் மறுபடியும் சொல்கிறேன், இன்வெஸ்ட் பண்ணி யாராச்சும் லாஸ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு என்னையை ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்பயுமே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மோப் வி ஆர் என்ஜாய் இந்த வீடியோ. ஸோ இன்னொரு நல்ல வீடியோ பார்க்குறேன். லவ் யூ ஆல். சியர்ஸ்.